அண்மை செய்தி. விநாயகர் சதுர்த்தி மற்றும் வார இறுதி விடுமுறைக்காக தென் மாவட்டங்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் இருசக்கர வாகனங்கள், கார், தனியார் ஆம்னி பேருந்து மூலம் ஏராளமானோர் சென்னைக்கு திரும்பி வருகின்றனர். இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் டெல்லி பாபு. வணக்கம் டெல்லி பாபு, அங்கு இருக்கக்கூடிய சூழலை எங்களுக்கு சொல்லுங்க. நிச்சயமாக மணிபாரதி, தென் மாவட்டங்களான திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் சென்னையில் தங்கி தனியார் மற்றும் அரசு வேலைகளில் செல்பவர்களும் கல்லூரிக்கு செல்பவர்களும் அதிக அளவில் உள்ளனர். இந்த விநாயகர் சதுர்த்தி மற்றும் வார விடுமுறை என்பதால் 2 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டது. இதன் காரணமாக அதிக அளவிலான பொதுமக்கள் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை முதல்ல வந்து சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களை நோக்கி அதிக அளவில் இருசக்கர வாகனங்களிலும் கார்களிலும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளிலும் சென்றனர். இந்த நிலையில் விடுமுறை கழிந்து அதிக அளவில் பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களிலும் கார்கள் மற்றும் தனியார் ஆம்னி பேருந்துகளில் அதிக அளவில் பறையெடுக்க வருகின்றனர். குறிப்பாக தென் மாவட்டத்திலிருந்து சென்னை நோக்கி செல்லும் பொதுமக்கள் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை வழியாகவே சென்னை செல்கின்றனர். இதன் காரணமாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் ரவுண்டான அமைக்கும் பணி கடந்த 2 வருடங்களாக ஆமைய வேகத்தில் நடைபெற்று வருவதால் இந்த போக்குவரத்து நெரிசலானது சிங்கப்பெருமாள் கோவிலிலும் ஏற்பட்டுள்ளது. அதே போல கூடுவாஞ்சேரி ஊரப்பாக்கம் பகுதியிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனை கட்டுப்படுத்தக்கூடிய போக்குவரத்து போலீசார் போதிய அளவில் ஈடுபடாததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இதனால் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை நோக்கி செல்லும் பொதுமக்கள் விரைவாக வந்த நிலையில் செங்கல்பட்டில் இருந்து சென்னை நோக்கி செல்லும் பொதுமக்கள் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றனர். மணிபாரதி. விவரங்களுக்கு நன்றி டெல்லி பாபு.